ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை கேட்கலாம் வாங்க. ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின் அந்த பழங்களிலிருந்து ஒன்றை எடுத்து பீத்து வாயில் போட்டுவிட்டு, இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார். உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு, இல்லையப்பா நல்லா தானே இருக்கு என்பார். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்து கொண்டு செல்வார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம், எங்க பழங்கள் எல்லாம் நல்லா இனிப்பா தானே இருக்கு, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா பண்ணுறீங்க? உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டு மனைவியிடம், அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க, ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினம் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுவார் என்றார். தினம் நடக்கும் இந்த நாடகத்தை அருகிலிருந்து காய்கறி வியாபாரி கவனித்து விட்டு அந்த பாட்டியிடம், அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான், இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய்? உடனே அந்த பாட்டி புன்னகைத்து விட்டு, அவர் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான். இது எனக்கு தெரியாதென்று நினைக்கிறான். நான் எடை அதிகமான பழங்களை போடுவதில்லை, மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு. இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் ஜீவன் இன்னும் இருக்கு. அன்பை விதையுங்கள், அதையே அறுவடை செய்யுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோடவும் அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.